हलो चिल्ड्रन इनकी एक्सरसाइज 1.3 ला सम नंबर 13 पाक पोरोम मलरविली कार्तिका एंड अंजलि आर फ्रेंड्स एंड नेटिव्स नेटिव्स ऑफ द सेम विलेज सो अवंग फ्रेंड्स आ इरुकांगा ओरे विलेज ला इरुकांगा अप्डिन सोल्रांगा ओके दे वर्क एट डिफरेंट प्लेसेस सो मूणु पेरुम वेरे वेरे प्लेस ला वर्क पण्रांगा मलरविली कम्स टू हर होम वन्स इन 5 डेज सो वेरे वेरे प्लेस ला वर्क पण्णुम्बोधु एन्ना आगुधु मलरविली वंदु 5 डेज वन्स वंदु अवंग वीट्टुक्कु वरा सिमिलरली कार्तिका अंड अंजलि कम टू देयर होम्स वन्स इन 6 डेज अंड 10 डेज 10 डेज रेस्पेक्टिवली इप्पो इंद वर्ड गवनिंग रेस्पेक्टिवली अप्पडिंगिर वर्ड एन्ना अर्थम अप्पडिना इप्पो कार्तिका अंड अंजलि वंदु 6 डेज अंड 10 डेज अप्पडिनु सोल्लिरुक्कांगना कार्तिका वंदु 6 डेज वन्स वरा अंजलि वंदु 10 डेज वन्स वरा अप्पडिनु अर्थम फर्स्ट वन फर्स्ट नंबर सेकंड वन सेकंड नंबर अंद मादिरी अदुदान रेस्पेक्टिवली अप्पडिंगिरदुक्कु अर्थम இப்ப இது ரெண்டு இது கொடுத்திருக்காங்க இன்னும் மூணு நாலுன்னு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்புறம் தேர்ட் ஒன் அந்த மாதிரி அர்த்தம் சோ சேர்த்து கொடுத்துறாங்க கார்த்திகா கம் 6 டேஸ் ஒன்ஸ் அஞ்சலி கம் 10 டேஸ் ஒன்ஸ் அப்படி தனி தனியா கொடுக்காம இந்த சேர்த்து கொடுத்து நேம்ஸ் சேர்த்து கொடுத்து நம்பர்ஸ் சேர்த்து கொடுத்து ரெஸ்பெக்டிவ்லி அப்படினு சொல்லிறாங்க ஓகே அடுத்து இந்த வேர்ட் எல்லாம் இன்னும் நிறைய இடத்துல வரும் சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதனால தான் நான் உங்களுக்கு வந்து இத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் Assuming that they met each other on the 1st of October. So, அந்த மாதிரி அவங்க ஒரே வில்லேஜ்ல இருக்கும்போது அவங்க வந்து 1st அக்டோபர்ல வந்து மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறதனால மீட் பண்ணிக்கறாங்க. When will all the three meet again? So, என்னைக்கு வந்து அவங்க மூணு பேருமே வந்து வீட்டுக்கு வராங்களோ அந்த டைம் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க தானே. அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இது வந்து LCM கண்டுபிடிச்சாதான் இதுக்கு ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ இதுக்கு வந்து நான் ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன் அத வந்து நான் அதோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க அதை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஓகே இப்போ வந்து மலர்விழி கம் ஹோம் ஒன்ஸ் இன் 5 டேஸ் னு கொடுத்திருக்காங்க இல்லையா 5 டேஸ் ஒன்ஸ் வரா அடுத்து கார்த்திகா Kartika come home once in 6 days. Anjali come home once in 10 days. So, இப்போ வந்து என்னைக்கு அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மலர்விழி கம் ஒன்ஸ் இன் 5 டேஸ் அப்படின்னா 5 டேஸ் ஒன்ஸ் வரா இப்போ ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல வந்தானா அடுத்து வந்து 10 டேஸ்ல வரா அடுத்து 15 டேஸ்ல வரா அடுத்து 20 டேஸ்ல வரா சோ இந்த மாதிரி வந்துட்டே இருப்பா இல்லையா கார்த்திகா வந்து 6 டேஸ் ஒன்ஸ் வரானா 6 ஓட மல்டிபிள்ஸ்ல வந்துட்டே இருப்பா 6 12 18 24 அந்த மாதிரி வந்துட்டே இருப்பா அஞ்சலி வந்து 10 டேஸ் ஒன்ஸ்னா 10 20 30 இந்த மாதிரி வருவா சோ இதல காமனா என்னைக்கு மீட் பண்ணுவாங்க அப்படிን பாக்கும்போது 10th டே இவ வரும்போது 6th டேல இவங்க வர மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அஞ்சலி வந்திருப்பா ஆனா கார்த்திகா வந்திருக்க மாட்டான் சோ அந்த மாதிரி மூணு பேரும் சேர்ந்து மீட் பண்ண டே தானே கேட்டிருக்காங்க அப்ப இவங்க வந்து 18th 12th வரும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வரும்போது எது காமன் டேஸ் வருது அப்படிங்கிறது தான் இது சோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து LCM கண்டுபிடிச்சாலே நம்மளால கண்டுபிடிச்சிர முடியும் இந்த மாதிரி எல்லா மல்டிபிள்ஸையும் எழுதி இன்னும் பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம LCM கண்டுபிடிச்சாலே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ LCM ஆஃப் 5 6 10 கண்டுபிடிக்க போறோம் 5 6 10 சோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மூணு நம்பரையும் ஒன்னு போல ஒரே எல் ஷேப்ல போட்டுடலாம் 5 டேபிள் யூஸ் பண்ணலாம் 5 வந்து பிரைம் நம்பர்னால 1 சார் 6 வந்து 5 டேபிள்ல வராது அப்படியே எழுதிக்கோங்க 10 எப்ப வரும்னா 2 சார் இப்போ 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் 1 அப்படியே எழுதிக்கோங்க 2 3 சார் 6 2 1 சார் 2 இப்போ 3 டேபிள் 3 டேபிள் தனியா போடணும்னு அவசியம் இல்லை இது பிரைம் நம்பர் மட்டும் தான் இருக்கு இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் கிடையாது இது பிரைம் நம்பர் ஆனா இது பிரைம் நம்பர் கிடையாது சோ பிரைம் நம்பர் வர வரைக்கும் போட்டு கூட அந்த மெத்தடையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இல்ல 11 வர வரைக்கும் நான் போடுறேன் அப்படினா இதுவும் பெட்டர் தான் சோ LCM இஸ் ஈக்குவல் டு 5 into 2 into 3 சோ 5 2 ஆர் 10 10 3 ஆர் 30 சோ 30th டேல அவங்க மூணு பேருமே மீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு LCM எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த இது போட்டுருக்கேன் சோ இதெல்லாம் எழுதி நீங்க LCM கண்டுபிடிச்சீங்கனாலே போதும் சோ அக்டோபர் 1st அவங்க மீட் பண்ணாங்க அப்படினு சொல்லும்போது நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படினா அக்டோபர் 30 அதுதான் அவங்களோட क्वेश्चन சோ क्वेश्चनக்கு ஏத்த ஆன்சர் நம்ம வந்து வெறும் LCM னு எழுதி 13 போட்டு முடிக்க முடியாது அஸ்யூமிங் தட் தே மெட் ஈச் अदर ஆன் தி 1st ஆஃப் அக்டோபர்
இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர்னு சொன்னதுனால அடுத்த 30th வந்து மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இப்ப செகண்ட் அக்டோபர் அவங்க மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்ப கொஞ்சம் க்வெஸ்டின் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க 2+30 அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர் வென் வில் ஆல் த த்ரீ மீட் அகெயின்? 30th அக்டோபர். So they will meet next on. They will meet on 30th October. இப்ப அதுவே 2nd October ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எழுத வேண்டியது 31st October. 2+13 போட்டு 31st October. அக்டோபருக்கு 31 days இருக்கிறதுனால 31st October-னு போடலாம். அந்த மாதிரி அவங்க சம்மர் ட்விஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ இப்போ இங்க வந்து 1st October-னு ஸ்டார்ட் ஆனதுனால they will meet on 30th October. That's all. Thanks for watching, children.